ஹாய்ங்க வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் பேசிக் பிராணி ஹீலிங் கிளாஸ் வந்து நடக்குது ஸோ நிறைய பேர் பிராணி ஹீலிங் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க தஞ்சாவூர் பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக இந்த க்ளாஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கீழே தான் ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் அதுக்கு கூப்பிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம் ஸோ இது டீட்டெயில்ஸ் ஏதாவது அதிகமாக தேவை இந்த போஸ்டில் இல்லாததுக்கு மீறி டீட்டெயில்ஸ் தேவைன்னாலும் ஃபோனுக்கு கூப்பிட்டு தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஹை கைஸ் நான் அவங்க திருந்த பணி ஸோ இன்றைக்கி சண்டே வேண்டிய செஷன் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் ஸோ அப்படியே பார்த்துட்டே வந்துங்களா நாலே நாலு கேள்வி தான் ஸோ பார்த்துட்டே வருவோம் பாண்டியன் வி அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் ரமண மகரிஷி ஐயா ரீபத் பற்றி என்ன சொல்லியிருக்காரு மனம் வந்து ஆன்மா கூட சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய ஆசைகளை பொறுத்து தான் நம்மளுடைய அடுத்த பிறவை அப்படிங்கிறது கிடைக்குமா ஸோ நம்மளுடைய தீராத ஆசைகள் தான் அடுத்த பிறப்புக்கு காரணமாக அப்படின்னு சொல்லிவிட்டு ரமண மகரிஷி மட்டும் இல்லைங்க நம்மளுடைய சைவ நூட்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை வடமொழி நூட்கள் இப்போ நம்ம யோக வாசிஷ்டம்லாம் பார்க்குறோம் இல்லையா ஸோ அதில் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி ப்ராப்பரான ஆன்மீக நூட்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்க இல்லை ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்ம ஞானி சொல்லித்தந்த அந்த பாடம் அந்த நூல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஒரே விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய விருப்பு வெறுப்பு அப்படின்னு தான் நம்மளுடைய அடுத்த பிறப்புக்கு காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக் ரொம்ப சிம்பிள்ங்க இங்கே நம்ம பிறந்துட்டோம் இல்லையா பிறப்பு அப்படிங்கிறது முதல் பிறப்புன்னு ஒன்று நடந்திருக்கும்ல தி வெரி ஃபர்ஸ்ட் பர்த் அது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தானாக நிகழ்ந்தது இவ்வளோ தான் நான் என்ற அகம்பாவத்தினால தானாக நிகழ்ந்தது அந்த முதல் பிறப்பு இதில் வந்து எந்த விதமான கர்மமும் கிடையாது ஆனால் முதல் பிறப்பு எடுத்ததற்கு பிறகு இந்த உடல் விட்டு நீங்கி மறுபிறப்பு அப்படின்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா அந்த இரண்டாவது பிறப்பில் இருந்தே ஏன் பிறக்கிறோம் அப்படின்னு கேட்டால் முற்பிறவியில் செய்த ஒரு செயல் மீது நமக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த பிறப்புகளுக்கு காரணமாக மாறிட்டே வந்துட்டே இருக்குது இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு தெரியல நமக்கு எத்தனை ஆசைகள் இருக்குது அப்படிங்கிறது அவரவர்களுக்கே தெரிந்த ஒரு விஷயம் ஸோ எல்லா ஞானியர்களுமே சொல்லக்கூடியது என்னென்னா உனக்கு ஆசை ஒரு 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 விஷயத்து மேலே பற்று ஈடுபாடு பிடிப்பு இல்லை வெறுப்பு கூட எது இருந்தாலும் சரி அந்த ஒரு என்ன மாறுதல் அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா அந்த எண்ணெய் மாறுதல் ஒன்றா செயல்படணும் இல்லை நம்ம விட்டு நீங்கணும் இந்த ரெண்டு நிலைக்காக நம்ம ஒரு பிறப்பு அப்படிங்கிறது எடுப்போம் ஸோ எனக்கு நமக்கு வந்து பூமி தான் தெரியும் பூமியில தான் பிறந்திருக்கும் பூமி தான் தெரியும் அப்போ நம்மளுக்கு எங்க நம்மளுக்கு ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கும் ஆப்வியஸ்லி பூமியில தான் இருக்கும் அப்போ இங்கே நம்ம ஒரு பந்தங்கள் ஏற்படுத்திக்கிட்டோம் இங்க இருக்கக்கூடிய சூழல் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே தான் நம்ம வந்து உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம் அதனால எங்கே போனாலும் திருப்பி இங்கேயே தான் வருவோம் இப்போ வசிஷ்டர் என்ன சொல்றாரு இல்லை நூட்கள் என்ன சொல்லுது இறந்தால் என்ன ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு உலகங்களுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு கூற்று இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே ரூபமாக ஏதுமற்ற ஒரு தன்மையாக மாறிடுவோம் திருப்பியும் எண்ணம் கூடும் எப்போது அதையுமே அந்த ஆன்மாவே முடிவு பண்ணிக்குமா இத்தனை கழித்து இந்த நேரத்தில் இந்த இடத்துல இவர்களுக்கு பிள்ளையாக பிறக்கணும் இந்த சூழல் கூடியிருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ தான் என்னுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த முடிவுகளோட அந்த ஆன்மா போகுது அந்த ஆன்மா வருது ஆன்மாக்கு அபரிமிதமான அறிவு சக்திங்கிறது உண்டு ஆன்மாக்கு எல்லாம் தெரிந்த ஒரு நிலையில் இருக்குது என்ன ஒரே பிரச்சனை எல்லாம் தெரிஞ்ச ஒரு நிலையில் இருந்தாலும் நான் என்ற ஒரு அகம்பாவம் அது பூரணத்தன்மை போக விடாமல் திருப்பு திருப்பு இங்கே கீழே இழுத்துக்கிட்டே இருக்கு ஸோ இந்த நான் என்ற அகம்பாவம் என்ன பண்ணுது நமக்கு எண்ணங்களை ஏற்படுத்துது எண்ணங்கள் உணர்வுகளாக மாறுது உணர்வுகள் ஞாபகங்களாக தேர்ந்து நின்றுது அப்படியே ஞாபகங்களாக அப்படி நிலச்சி நின்றுது இந்த ஞாபகங்கள் நம்மளை திருப்பு திருப்ப பிறக்க வச்சுக்கிட்டே இருக்கும் இவ்வளோதாங்க தான் மற்றபடி வரணும் இப்படி தான் பிறந்து பிறந்துக்கிட்டே இருக்கும் ஞானியர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க பிடிப்பற்ற இரு எண்ணமற்ற இரு அமைதியான ஒரு இரு அனைத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மையிலிரு ஏன் இதை சொல்கிறாங்க பிகாஸ் அது ஒன்றே ஒன்று தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா டைஸையும் உண்டான ஒரே வழி அப்படி இல்லைன்னா வரவும் போகும் வரவும் போகும்னு இருந்துக்கிட்டே இருப்போம் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது ஸோ இப்படி தான் வந்து பிற பிறப்பு அப்படிங்கிறது இருக்குது இதிலிருந்து மீளுவதற்குண்டான வழிதான் அந்த நிலைக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு வழி எஸ் ரைட் அடுத்தது பார்த்தசாரதி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறன்னா தற்பொழுது மக்கள் நிறைய பேர் என்னப்பன் ஈசனை கும்பிடுகிறேன் என்று கூறிக்கொண்டு தலை முடி ஒன்றோடொன்று ஒற்றிக்கொள்கின்ற சடை போடுறது முதல்ல இயற்கையாக நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தானாவே மேட்டட் ஹேரா மேட்டட் ஹேரா என்னமோ சொல்லிவிட்டு அது இவங்களே பண்ணிக்கிறாங்க ஒட்டி கொண்டு இருக்கும்படி ஜடாமுடியுடன் இருக்கிறார்கள் மற்ற சமூகத்தினர் வேறு விதமாக வைத்து கொண்டு உள்ளனர் வேதம் இவர்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளதா தலை முடி தாடி இப்படி தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வேதம் உள்ளதாக விளக்கம் நன்றின்னு அப்படியெல்லாம் வேதம் சொல்லுலிங்க பாவமாக நம்ம மக்கள் ம வாயில் உழுந்துட்டு வேதம் இப்படிங்கிறதுன்னு வேதம் இறைவனை எப்படி போய் அடையலான்னு மட்டும் தான் சொல்லுது சரிங்களா வேதம் சாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இறைவனை போய் அடையலாம் இறைவனை போய் அடைவதற்கு உண்டான வழி என்ன பிறவா நிலை பெறுவதற்குண்டான வழி இதைத்தான் சொல்லுதே தவிர இந்த மாதிரியெல்லாம் நீ வந்து வேஷம் கட்டிட்டு சுற்றணும்னு சொல்லவே இல்லை ஏன் இறைவனை அடைவதற்கு உண்டான வழி என்ன மனோ மாறுதல் தான் மனம் ஒரு நிலைப்பாடோடு இருக்கக்கூடியது எல்லா வேதமும் என்ன சொல்கிறது உடல் நிலையாதது உடல் நிலையற்ற ஒரு தன்மை கொண்டது அதனால் இதை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க ஐம்புலனை அடக்குன்னு தானே சொல்கிறாங்க அப்போ தாடி வெய்ய மீச வெயினா முடிய வையினும் யாருமே சொல்ல போகிறதில்ல இதெல்லாம் சும்மா இந்த பின்னாடி வந்தவங்க வந்து இந்த வேஷம் கட்டிவிட்டால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இருக்கேன் இப்போ எப்படி ஆகிப்போச்சு திருநீர் இப்படி பட்டை குறுக்க கோடு ஓட்டோம்னா சைவர்கள் அப்படின்னும் நெடுக்க கோடு ஓட்டோம்னா வைணவர்கள்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக ஆன மாதிரி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா இல்லை பொட்டு மட்டும் குங்குமம் மட்டும் இப்படி வச்சோம்னா வந்து பராசக்தி வழிபடுறது இது மாதிரி எல்லாம் இதெல்லாம் பின்னாடி வந்தவர்கள் அர்த்தம் புரியாமல் சும்மா அப்படி காட்டு மூக்கில் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் உண்டு பண்ணிவிட்டு அவங்க பண்ணுறத ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேதம் சொல்லிச்சு வேதம் சொல்லிச்சுன்னு போயிடுறாங்க இப்போ நிறைய கஞ்சா குடிக்க எப்படி சுற்றிட்டு இருக்காங்க சிவபானம் சிவனுடைய அடி ஒரு அதனால கஞ்சா குடிக்கிறேன்னு இவன் கஞ்சா குடிச்சிட்டு ரோட்டில் மல்லாந்து கிடக்கிறதுக்கோ இல்லைங்க திருத்தனமாக கஞ்சா குடிக்கிறதுக்கு இவங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் சிவபானம் சாமி தான் இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்பில் வந்து இமேஜஸும் கரெக்டாக சிவபெருமனு உட்காந்து கஞ்சா குடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் போட்டு வச்சிடறாங்களா பார்க்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் தான் உண் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ நேரம் எல்லாம் காசி போகிறாங்க அகோரிகள் அப்படி இப்படி எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க இங்கே இங்கே நம்மளுடைய கலாச்சாரம் எடுத்து எடுத்து பாருங்களேன் யாருமே அப்படிலாம் கிடையாது எவ்வளவு சாந்தமான ஒரு மனோ நிலையில் இருப்பாங்க இப்போது ஒரு ஞானி அப்படி இருந்தார்னா அவர் வார்டுக்கு வந்து வருஷ கணக்காக தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர் அவர் பெருசாக உடலை கண்டுக்குவாங்க உடல் அப்படிங்கிறத வந்து பக்குவமான ஒரு நிலையில் வைக்கணும்னு வச்சுக்குவாங்க அந்த தாடி மீசை ஷேவ் பண்ணுங்கிற அந்த ஒரு 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 தாட்டெல்லாம் அவங்களுக்கு வராது ஏன் அது இயற்கையே வளர்ந்து வளர்ந்துட்டு போட்டி இப்போ எனக்கு அது மேலே கவனமே இல்லை அவங்க கவனம் வேற எங்கே இருக்குது அதனால் அதை அப்படியே விட்டுருவாங்க அவ்வளோதான் இதை என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஆளுக ஓ அப்போ ஞானினா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு நிறைய ஞானியர்கள் நீட்டாக ஷேவ் பண்ணி முடியெல்லாம் வெட்டி இருக்கக்கூடியவர்களும் உண்டு சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஞானினை எப்படி கண்டுபிடிப்புங்க இவங்க ஞானம் அடைந்தவர்கள் எப்படி தோற்ற வெறும் தோற்றத்தை வச்சா கண்டுபிடிக்கிறது இப்போ வெறும் சட போட்டு கஞ்சா கழுத்தறி சுத்திரவெல்லாம் வந்து பட்டையை போட்டோ நாமது போட்டோ சுத்திரவெல்லாம் ஞானியாக ஸோ தோற்றத்தின் மூலமாக ஒரு ஞானி நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது ஒரு ஒரு சி சிவயோகி இப்படி தான் இருப்பார்னாலாம் சொல்ல முடியாது நம்மளால எப்படி இருக்கலாம் அவங்க இல்லைங்களா ஸோ அதனால இதெல்லாம் சும்மா இந்த 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 காலத்தில் இப்படியெல்லாம் தோற்றம் மட்டுமே இந்த காலம் இல்லைங்க காலங்காலமாக இருக்குது தோற்றம் மட்டுமே ஒரு உண்மைன்னு நம்பக்கூடிய ஒரு புரிதல் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் எல்லாம் கல்லா கட்டுறதுக்கு உண்டான வேலையும் தான் சுதந்திரமாக இந்த சமுதாயம் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிச்சு அதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளில் தான் பயன்படுத்திக்கிறாங்களே தவிர மத்தபடி வேறு இதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது ஆன்மீகம் அப்படிங்கிறது முழுமையான மனோ மாறுதலுக்கு தான் மனது ஒருநிலைப்பட்டு நல்லா அமைதியான ஒரு நிலையில் நிறுத்துறது தான் ஆன்மீகம் அதற்குண்டான வழிதான் அதில் இருக்குமே தவிர மித்தபடி இந்த மாதிரி வேஷம் கட்டுறதுக்குண்டான எந்த வழியும் அதில் இருக்காது சரி அடுத்தது அதி அதிஷ் ஓ ஆதி அஸ்வின் ஓகே ஸோ அவர் என்ன கேட்குறாருனா நானே என்னமற்ற நிலையில் இருந்தால் தான் குவான்டம் ரெல்ம்குள்ளே டேப் பண்ண முடியும் இது வரைக்கும் ஓகே அப்போ நான் அங்கே போய் எனக்கு வேணுங்கிறத நினச்சா நான் அந்த ரெல்மில் இருந்து வெளியே வந்துடுவேனே அங்கே இருந்து எப்படி நான் நினச்சதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ இதற்கு அந்தந்த நம்ம புதன்கிழமை அந்த தடவை போட்டோம் இல்லையா அருள் உலகம் செல்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகளை நீங்கள் கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்துருக்குங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து மனசில் ஒரு நிலைப்பாடோடு நிறுத்திக்கணும் ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் தயாரத்தில் போய் உட்காடுறீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோ நிலையை வந்து நீங்கள் இது ஒரு ஒரு சிந்தனை அப்படியே முகமாக நிறுத்திக்கிறீங்க நிறுத்திவிட்டு என்னை மட்டும் நான் நல்லா பேசாமல் கூடணும் நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் என்னங்க நான் இங்கே யோசிச்சுக்கிறேன் யோசிச்சுட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கும் பொழுது நான் அந்த அருளுரகம் போகிறேன்னா இந்த நினைப்பு அங்கே போகுமான்னு போகுமே பிறப்பே அதனால தானே ஏற்படுது உடல் விட்டு வெளியே போனாலும் மறுபிறப்பு மறு உடல்கிறது எப்படி எடுக்குது அதே எண்ணத்தினுடைய தானே ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படிங்குறத ஆத்மார்த்தமோ ஆழமாக ஒருநிலைப்பாடோடு நிறுத்திட்டு இது எனக்கு வேணும் இதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனோநிலையை வளர்த்திட்டு பேசாமல் அமைதியை உட்காரணும் எதுவும் யோசிக்காமல் நீங்கள் அருளுரகம் போகும்பொழுது இந்த எண்ண அலை அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே வரும் அந்த அலை அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரபஞ்ச சக்தியோடு கலக்கும் அதுக்கு அந்த கலந்த அந்த ஒரு அலை அதற்குண்டான அந்த சக்தியில் உங்களை நோக்கி இழுத்துரும் ஸோ அதனால் நீங்கள் அருளு உலகம் சென்று குவாண்டம் ரயில்மிக்குள்ளே போயிட்டு தான் எதையும் யோசிக்க வேண்டாம் இங்கே ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருந்தே பொருளுலகத்தில் இருந்தே நீங்கள் என்ன வேணுங்கிறத யோசிச்சுட்டு விஷாம அமைதியை உட்காந்துக்கேன் நீங்கள் அங்கே உள்ளே போகும்பொழுது உங்களுடைய வேலை தானாக நடக்கும் நீங்கள் எதையுமே யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது அங்கே போனீங்கன்னா அந்த வேலை எல்லாமே தானாக நடக்க ஆரம்பிக்கும் சும்மா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் வேலை நடக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் முந்தைய பதிவுகளில் பார்த்துருக்கோம் சரி எஸ்விஎம் எஸ்விஎம் அவர் என்ன கேட்கிறார்னா தியானத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் தூக்கம் வருது ஏன் அப்படின்றது இந்த ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்பது உண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் பிராணி கேளுங்கள் இதுக்கு உண்டான விடை அப்படிங்கிறது இருக்கு தூக்கம் ஏன் வருது தியானத்தில் உட்காந்து அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த சக்கரங்கள் அந்த போகக்கூடிய அந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா அதிலெல்லாம் எல்லாம் நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கும் நம்மளுடைய இமோஷ்னல் அதாவது என் உணர்வுகள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் தொண்ணூத்தொன்போது புள்ளி ஒம்பது சம்பது சம்பவம் அதுதான் நமக்கு நோய் வர்றதே நம்மளுடைய எண்ண மாறுதல்கள்னால தான் இதனால வந்து என்னென்னா அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது பிளாக் ஆகிருக்கும் நம்ம அமைதியாக தியானத்தில் பொழுது அந்த இறை சக்தி அப்படிங்கிற நம்மக்குள்ளே வரும்பொழுது அந்த கிளென்சிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் கூட்டி தொடச்சி எல்லாம் முழுகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் தூக்கம் தான் ஏன்னா தூங்குனீங்கன்னா தான் நீங்கள் வந்து அப்படி அமைதியாக இருப்பீங்க உடல் அசையாமல் இருக்கும் அந்த கிளென்சிங் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஆனால் தூங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிளென்சிங் ப்ராசஸ் நடக்காது தூங்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல தூங்கலாம் தாராளமாக தூங்கலாம் ஆனால் அது நார்மலாக சராசரியான நீண்ட தூக்கமாக மாறிடுச்சுன்னா கலையில எழுந்திரிச்சிங்கன்னா நல்லா வெடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே பட் அந்த யோக நிலையில் நடக்கக்கூடிய அந்த ப்ராப்பரான மாறுதல்கள் முழுமையாக நடந்திருக்குமுன்னா நடந்திருக்காது ஸோ அப்படியே உட்காண்டிருக்கீங்க தூக்கம் வருதா அப்படியே உட்காண்டுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே மா ஒரு மாறு இருக்கும் பேசாமல் அப்படியே உட்காந்துக்குங்க தூக்கம் வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் நிறைய பேர் இப்படி கழுத்தை தொங்க போகிறதில்ல குனிஞ்சிருவாங்க அப்படியே பயங்கரமான தூக்கம் அவ்வளோ கிளென்சிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் அப்போ அவங்களை கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுட்டு அப்புறம் பொறுமையாக அவர்களை சொல்லி அந்த நிலையிலேருந்து அப்படியே மேலே கொண்டு வரணும் இப்போ இது வந்து யாரும் சொல்லி இது பண்ணல ஏன்னா நம்ம வகுப்புலெல்லாம் இல்லை யாரும் சொல்லி இதில் நம்மளுக்கு நாமளே தூக்கம் வருதா பேசாமல் அப்படியே இது பண்ணிக்கோங்க உட்காந்துட்டே எவ்வளோ நேரம் தான் உங்களால் தூங்க முடியும் ஆப்வியஸ்லி மணிக்கணக்கெல்லாம் தூங்க முடியாது அதனால் அப்படியே உட்காந்துங்க தூங்குவது அப்படியே தூங்கிடுங்க ஒரு இப்போ ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நல்லா தூங்கிடுங்க தூங்கி எந்திரிச்சு அப்படியே கவனம் திருப்பி உங்களுக்கு வரும் கவனம் கூடும் இந்த கவனம் கூடும் பொழுது அந்த கிளென்சிங் ப்ராசஸ் உங்களுக்கு ப்ராப்பராக நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த கவனம் கூடும்பொழுது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விழிப்புணர்வு நல்ல ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அப்படியே விழிப்புணரை கொண்டு வந்து அப்படியே பொறுமை அமைதியை உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாந்தமாக கொஞ்ச நேரம் அதுலேயே இருந்து அப்படி பொறுமையாக கண் வெளிச்சு வெளிவாங்க ஆ எந்திரிச்சிட்டேயா போதியா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டமால்னு கண்ணை முழிச்சிடாதீங்க அந்த தூக்கத்தில் இருந்து பொறுமையாக வெளியேழுந்திரிக்கணும் இது நார்மலாக காலையில் எந்திரிக்கிற மாதிரி தான் தூங்கிட்டு இருக்கீங்க மட்டார்னு எந்திரிச்சிங்கன்னா ஒரு மாதிரி மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகுது இல்லையா இதே தான் தியானத்துலையும் ஸோ அதனால தூங்குறோன்னா தூங்கிடுங்க இது என்ன ஆகுன்னா ஒரு ஒரு ஆள் நாள் கணக்கு நேரக்கணக்குன்னு சொல்ல முடியாது அவர் அவரனுடைய உடல் தன்மையை பொறுத்து குறுகிய காலத்துக்குள்ளே இது டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க எந்த விதமான மாறுதலும் இல்லாமல்னா குறுகிய காலத்துக்குள்ளே அந்த தூக்கம் வரக்கூடிய அந்த ஒரு தன்மையும் உங்களை விட்டு முழுக்க நீங்கிரும் தியானத்தில் அப்படி அமைதியாக உட்காந்துருக்கலாம் அப்படின்னா என்ன உங்களுடைய உணர்வுகள் வந்து உங்களுடைய நல்ல ஒரு கைக்குள்ளே வந்துருச்சு எனர்ஜி ஃப்ளோ வந்து பாடிக்குள்ளே நல்லா இருக்குது அந்த கிளென்சிங் ப்ராசஸ் எல்லாம் ப்ராப்பராக முடிஞ்ச ஒரு காரணத்தினால அதுக்கு மேலே தூக்கம் வராது ஒரு வேலை நீங்கள் யாராவது அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிகாஸ் இந்த மாதிரி தூக்கம் வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஊத்து ஒரு ஊக்கமாக இருக்கும் ஓ சரி இப்போ நான் நார்மலாக தான் இருக்கேன் இப்போ எனக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்காங்கன்னு இதெல்லாம் எனக்கு நடந்திருக்காங்கன்னா எஸ் நடந்திருக்கு இப்போ அந்த மாதிரி தூக்கம் வருதானா வராது ஸோ இதெல்லாம் தான் காரணம் சரிங்களா அதனால் எது எதோ பெருசாயோ என்னமோ அப்படி அப்படியாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது வெரி நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சரிங்களா ஸோ இதுதான் உண்டான பதிவுகள் உண்டான பதில்கள் பிடிச்சி வந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்பாமல் அது வரையும் தொடர்ந்து இணைந்துருங்கள் நான் உங்க இடத்துல இருந்து பண்ணி நன்றி कची वे कची